ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு ஏஎம்எஸ் குக்கிங் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம உளுந்து வச்சு பால் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் கூட. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குன்னே வரும். இப்போ நம்ம ஒரு ஃபுல் தேங்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். நீங்கள் வேணால் தேங்காய் துருவி வச்சு துருவி எடுத்துக்கோங்க. துருவின அந்த கட் பண்ண அந்த தேங்காய் எல்லாத்தையும் நம்ம ஒரு ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, நம்ம இதை அரைச்சி இதை பால் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி பால் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்ம பால் எடுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம பணியாரத்துக்காக உளுந்து மாவு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர் ஜாரில் உளுந்து எடுத்துக்க போகிறேன். உளுந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு உளுந்தை நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதோட 2 ஸ்பூன் அரிசியும் நான் பச்சை அரிசி சேர்த்து ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம மாவை அரைச்சதுக்கப்புறமா கரைக்கும் போது உப்பு போடாமல் அரைக்கும் போதே வந்துட்டு உப்பு போட்டோன்னா நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒன்றா வந்துடும். இப்போ பாருங்கள், உளுந்து இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கு. நான் இதோட தேங்காய் பால் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா தண்ணி கூட ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இதில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணி அரைக்கும் போது டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா ஸ்மூத்தாக அரைஞ்சிருச்சு. இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சிடலாம். நான் இன்னைக்கு ஒரு கடாயில் ஒரு 250 ml அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம அந்த உளுந்து மாவு பேட்டர் எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக போட்டு பணியாரம் மாதிரி பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. மாவு ரொம்ப தண்ணியாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பணியாரம் வந்து ரொம்ப எண்ணெயாக இருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி திக்காக வச்சுருந்திங்கன்னா தான் நமக்கு பணியாரம் பார்த்திங்கன்னா சாஃப்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா எண்ணெயும் குடிக்காமல் இருக்கும். இது மாவு பார்த்திங்கன்னா நமக்கு கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் இது பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி இருக்க மாவு, இது அதனால் நமக்கு சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம உளுந்து எந்த அளவுக்கு நல்லா உளுந்தாக பார்த்து எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு பணியாரம் பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உளுந்து அப்புறம் கோகோனட் மில்க் வச்சு கொடுக்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது. உளுந்துலேயே ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. கோகோனட் மில்க் பார்த்திங்கன்னா கோகோனட் வந்து ஒரு தாய்ப்பாலுக்கு இணையானதுன்னு சொல்லி இந்த கோகோனட் மில்க் சொல்லுவாங்க. இந்த காலைல நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கும் போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். கிட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்க பெரியவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும், சின்ன பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நமக்கு இந்த பணியாரம்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா எல்லா சைடும் நல்லா பொரியிற மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா அது கருகிற மாதிரி ஆகிடும், அப்புறம் உள்ளே வேகாது. அதனால தான் ஒரு மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சுதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இந்த மாவுலேயே நம்ம கொஞ்சம் போல் இதில் கொஞ்சம் போல் வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம பொரித்து எடுத்தாலும் இது கார பணியாரம் மாதிரி இருக்கும். நமக்கு உளுந்தோட டேஸ்ட்டு உளுந்தோட மாதிரி வந்துடும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்ம உளுந்த வடைக்கு எப்படி மாவு அரைப்போமோ அதை மாதிரி அரைச்சி நம்ம இதை தேங்காய் பால் ஆட் பண்ணி செய்ய போகிறோம், அவ்வளோதான். பாருங்கள், பணியாரெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தேங்காய் பாலில் இதை நம்ம போட்டு சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். நம்ம இந்த தேங்காய் பாலில் பார்த்திங்கன்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை ஆட் பண்ணி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க, அதை இல்லைனா அதில் கீழே டஸ்ட்லாம் இருக்கும். நான் இது பார்த்திங்கன்னா தனியாக ஒரு 2 கப் போல் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான்
நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த பனியார் ரெடி பண்ணி வச்சுருக்க பனியாரத்தெல்லாம் பொண்ணுனா போட்டு இதில் ஒரு இது பார்த்திங்கன்னா க்ரன்ச்சியாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லா ஊறின மாதிரி இருக்கும், டேஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு இருக்கும், நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம பால் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. உளுந்து பார்த்தீங்கன்னா உடம்புல அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லது, கோகோனட் மில்க்கும் நல்லது, நமக்கு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.